மேபி டாக்டர்ஸ்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கலாமே தவிர டாக்டர்ஸ் சொல்கிற எல்லாத்தையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ நம்ம சேனலுடைய ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து நம்ம சேனலில் போடப்படும் 100வது படத்தின் ரிவ்யூ அப்படிங்கிறனால ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துக்கும் சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து இன்றைக்கி 100வது வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நேராக படத்துக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய பெயர் 2019 வந்த படம். ரொம்பவுமே சாதாரணமான ஒரு படம். ஆர்மியில் பைக் ரைடிங் பண்ணக்கூடிய ஒரு சோல்ஜராக வரக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட இன்னொரு ஃப்ரெண்டும் வராரு, அப்படி தான் அந்த ஆரம்பம் இருக்கும். அதில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் கால் உடையுது. அந்த கால் உடைஞ்சதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கிறது. இந்த படத்துடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸஸ், அது வரக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாலாம் போகிற மாதிரி ஒன்றும் இல்லை. சாதாரணமான கேரக்டர்ஸ், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பைக் ரைடர் இருக்கார். அந்த பைக் ரைடர் வந்து ரொம்ப பைக் மேலே ரொம்ப பிரியத்தில் இருக்கார், நிறையா ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். நம்ம இந்த மாதிரி நிறையா பல கதைகளை பார்த்துருப்போம். இந்த படத்துடைய எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, இது ரெண்டையுமே ரொம்ப பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பைக் ரைடிங்கை வந்து சாதாரணமாக நின்று பார்க்குறதுக்கும் அந்த ஓட்டக்கூடிய நபருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து ரொம்ப அழுத்தமாக காமிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் பைக் ரைடிங் தான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய போர்ஷனாகவும் இருக்குது. கூர்ந்து கவனிக்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த கலர் சென்ஸே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து புரிய வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வச்சுருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நமக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அதிலேருந்து நம்ம எப்படி மீளணும், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து நமக்குள்ளே எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கலாம், ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருந்தா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ஒரு நபர் வந்து எப்படி தன்னை தான் ஜெயிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் டைரக்டர் வந்து படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு பர்சனலாக அக்டோபர் 12 சனிக்கிழமை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது பைக்கில் நான் போய் நின்றுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என் பின்னாடி இருந்து ஒரு லாரி லெஃப்டில் எடுக்கிறேன், லெஃப்டில் திரும்புகிறேன்னு சொல்லிட்டு நான் நிற்கிறத கூட கண்டுக்காமல் அப்படியே வந்து லெஃப்டில் கட் பண்ணி போயிட்டாப்பில். ஸோ அது லெஃப்டில் கட் பண்ணதில் என்னோடய பைக்கை அப்படியே இழுத்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாரு. நான் நல்லபடியாக எனக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ நீ டிஸ்லொகேஷன் மட்டும் இருந்துச்சு, அப்புறம் லிக்மெண்ட் டேர்ஸ் கொஞ்சம் 2 லிக்மெண்ட்ஸ் வந்து டேர் ஆகிருந்துச்சு. இப்போ தான் அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் செட் ஆகி சிறப்பாக மீண்டும் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் 100வது வீடியோவில். ஸோ இதுக்கு வந்து இந்த படம் ரொம்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, என்னையே நான் அந்த இடத்துல போட்டு அந்த லீட் ரோலாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம எப்படியாவது காலை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவ் இன்னும் சேரவே இல்லை, அதுக்குள்ளே நான் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் கிடைக்கும், ஜவ்வு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். அதாவது நம்ம உடம்புல வந்து இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட சொன்னால் தான் ஓகே இந்தெல்லாம் இந்தந்த பிரச்சனைலாம் இருந்தால் ஒருவேளை இதுவாக இருக்கும் இல்லை அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸில் தான் அவங்களே தராங்க. ஆனால் நம்ம உடம்பை பற்றி நம்மளுக்கு தான் முழுசாக தெரியும். மேபி டாக்டர்ஸ்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கலாமே தவிர டாக்டர்ஸ் சொல்கிற எல்லாத்தையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு 1.5 மாதத்தில் நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னே நான் சொல்லலாம். இந்த விஷயத்த தான் நான் உங்களுக்கும் இந்த படம் மூலமாக சொல்கிறேன். இந்த படத்துடைய டைரக்ஷன், ஆக்டிங், இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அமைச்சராக இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏதோ சில சங்கடங்கள் இருக்குது, இன்னும் நல்லா அந்த ஆக்டிங்லாம் இன்னும் நல்லா புளிஞ்சு எடுத்துருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்துக்கு பிஜி ரிவ்யூஸ்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 5/10 சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல.